துக்கத்துக்கு எப்போதுமே நாளானி முந்தி இது டான்ஸ் எல்லாம் பழமா இருக்கட்டி எக்க ஏன் புருச இல்ல 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 நீங்க என்ன சொல்லுவீங்க பெருச ஏன் பெருச இன்னைக்கு எனக்கு துணி வாங்கி தராரா அடி கழிவுல அடிச்சு கொளுத்து அப்படி எனக்கு ஒரு துணி வாங்கி தர சொல்லிட்டு அவன பொண்டாட்டிக்குதான் வாங்கி தருவாரு நீங்க என்ன பொண்டாட்டியா மெண்டல் பிடிச்சு போறீங்க இப்ப எப்படி பேசுதா பாரு எனக்கு வாங்கி கொடுக்க மூக்கால அழுது நாக்கால சாவுவான் ஆமா எக்க இந்த குளத்தாங்கரையில ராணி எக்கமாக புருஷனும் மீன் பிடிப்பாவலாம் கொஞ்சம் போய் மீன் வாங்கிட்டு வரும் மக்கள் குளத்து மீன் நல்ல ருசியாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் பங்கஜக்கா ஒரு பூவோட குளத்து மீனை வச்சு எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டாவோ ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் வாங்கலாம் போய் வாங்கிட்டு வருவோம் ராணின்னா அந்த மரத்துல தொங்கிட்டு கிடப்பாள மெண்டல் அவ தானே ஆமாம் அவங்க மரத்துல தான் கூடு கட்டி வாழதாவோ அவ என்ன பறவையா மரத்துல இருக்கா அவங்கள அவங்க புருஷன் ஒரு தினசாதான் இருப்பாவோ மொத்தத்தில் மெண்டல்னு சொல்லு நம்ம தாங்க மெண்டல் அவங்க அழகா மரத்துல கூடு கட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழுதாவோ இயற்கையா நம்ம தான் மெண்டல் நீதான் மெண்டல்ப்பா ஆமாக்க உன் கூட தெரியுதம்ல நான் மெண்டல் தான் மாமா வராரு மீன் பிடிக்க போறாரு மீன்கள் எல்லாம் கதற விட போறாரு சிதற விட போறாரு எங்க மாமா தங்க மாமா மீச வச்ச ரெட்டை பல்லு மாமா கோண மூஞ்சி மாமா குதிரை மூஞ்சி மாமா வாய திறந்தாலே நாரும் அழகான மாமா இடி ராணி உனக்கு எத்தனை மீன் வேணும்னு சொல்லி பிடிப்போம் அஞ்சுனா அஞ்சு மட்டும் பிடிப்பேன் ஆறாவது கிடைக்கிற மீன் தண்ணியில் விட்டுருவேன் பிடிங்க பிடிங்க ஒரு பத்து மீன் பிடிங்க அஞ்சு குழம்பு அஞ்சு பொறுக்கணும் அஞ்சு குழம்பு அஞ்சு பொறுக்கணும் மீன் 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 இருக்காவளா குடும்பத்தோடு உட்காந்து மீன் பிடிக்காவளா பாப்பா இடி அவங்க ரெண்டு பேரும் மெண்டல் சொன்னால பாப்பா எப்படி பிறந்தது இப்படிலாம் கேட்டானே எப்படிக்கா பதில் சொல்ல முடியும் போங்கக்கா இவா ஒருத்தி பொம்பளைக்கு பொம்பளைக்கு பேசுறதுக்கு வைக்கப்படுவாப்பா ஏய்க்கிருக்கு சிராணி எனக்கு மீன் வேணும்டி ஒரு கிலோ நீ ஆறுட்டி கொண்டுச்சு பாய் கழிச்சு விடுவேன் கொண்டுச்சியாம மெண்டல் வேற இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது எவ்வளவு விட்டி மீன் ஒரு கிலோ குளத்து மீன் சொல்லி தாரேன் ஓமா யார் இந்த அலங்காரி ராணி அக்க இது பங்கஜக்காக்கு தங்கச்சி பானுமதி பங்கஜக்கா வீட்டை பேசவே மாட்டாவோ இந்த அக்கா ஒரு மாதிரி ராங்கி படிச்சது இது மெண்டல் உமிழி உண்டு கேட்டாவளா இதெல்லாம் இதெல்லாம் உண்டு யாரு கேட்டா மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்கா அவர் மெண்டல் பிடிச்சவ பைத்திய பைத்திய பைத்தியம் எக்க ஒரு அளவுதான் பொறுப்பேன் ஓவரா பேசுனீங்கன்னா தண்ணியில தள்ளி விட்டு போயிருவேன் சரி சரி இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான் போய் தொலைஞ்சிடாத இரு இப்ப கிரிக்கச்சிட்டே மீன் வாங்கிட்டு போவோம் எம்ம கிரிக்கச்சி ஐயோ உன் பேர் மறந்துட்டம்மா மீன் கொடுமா ரன் ரன் ரண்டக்க ராணி ரண்டக்க 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 வெண்டுக்க 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 என்ன பத்தி என்னாலும் பேசு என் பிள்ளைய பேசினா உன் வாய கிழிச்சு வாய்க்குள்ள மீனை வச்சு தச்சிருவேன் உன் பெருசனுக்கும் உனக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு சாடையும் இல்ல உங்க பிள்ளை மாதிரி எனக்கு தெரியல அத டவுட்டா இருக்கு அவங்க பிள்ளைதான் இது எங்களுக்கு தெரியும் டெலிவரிக்கு நாங்க தான் கூட்டிட்டு போனோம் மீனை வாங்கிட்டு வந்துருங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணிருவா இவா என்னட்டி பண்ணிருவா குடிமிக்காரி கண்ணே விரல விட்டு ஹாட்டின வேணா ஆமா மாமோ இந்த அதிக பிரசங்க அக்காவுக்கு ஒரு மீன் ஸ்பெஷல் மீன் பிடிச்சிருவோம் பிடிச்சிருவோம் பத்தியட்டி என்னை பார்த்து பயந்து பசல் மீன் பிடிச்சிட்டா நானா பசல் மீன் வாய் உள்ள பிள்ளை தண்டி பழைக்கும் ஒன்னே மாதிரி இல்லை இல்லைன்னு எழுத்துக்கிட்டு இருந்தா எப்பா பிடிஞ்சிரும் என்னட்டி பாம்பு வந்துருக்கு பசல் மீன் வந்துட்டு மாமா கொண்டாங்க இந்த ராணி இந்த மீனை கொடுத்துட்டு இந்த அக்காட்ட 100 ரூபாய் வாங்கிடு ஏக்கா இந்தாங்க பசல் மீன் பசல் மீன் ரொம்ப நிலையுது அம்மே பாம்பு பாம்பு எனக்கு வேண்டாம் அப்படி எப்படி விட முடியும் எங்க கிட்ட வந்து மீன் வாங்காம போனா எங்க மனசு நோகும் ஏமா பாம்பு 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 என்ன விட்டுரு என்ன பேச்சு பேசுன நீ இந்த சாப்பிடு சூப்பர் மீன் வலுவலு மீன் கொழுகுழு மீன் ஏமா என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு உடம்புக்கு நல்லதுக்கா சாப்பிடுங்க ஓமல பாசமா இருக்கட்டே உன விட்டு போக மாட்டேக்கு ஏமா என்ன விட்டுருமா தெரியாம அங்க வந்துட்டு என்ன விட்டுடி என்னலாம் வாய் பேசுன கிறுக்கச்சி என்ன மெண்டல் என்ன ஏன் பிள்ளை கிடையாது என்ன பாம்புட்ட கடிவிங்கி சாவு தெரியாம சொல்லிட்டேங்க என்ன விட்டுருக்கா 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 சரி பாவம் பொழைச்சு போ
ராணி என்ன மீன் குழந்தைய விட்டுட்ட? ரொம்ப கெஞ்சுதா மாமா இவ. ஏமா ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு பயங்கரமான ஆளா இருக்கிய. அது எப்படி விட முடியும்? நம்ம பினிசிங் ஒண்ணு இருக்கல, பினிசிங். பினிசிங்கா என்ன செய்ய போற? என்ன உமாக்கா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? என்ன பேச்சு பேசுற பத்தியெல்லாம் மாமா? அதுக்குதானே நம்ம பாம்பு குழந்தை அவ்வளவு கடிக்க போச்சு. ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா, வெண்டைக்கா சுண்டைக்கா, வெண்டைக்கா மண்டைக்கா. எங்க பியாங்குக்கு கிளம்பியாச்சா? ஆமா சாரோ. என்ன விஷயம் சொல்லு. எங்க அந்த பையன் டிச்சார்ஜ் ஆகி வந்துட்டானா? அந்த பையன் தான் சொன்னா நான் வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வாரேன் பூ வைக்கிறதுக்குன்னா. அதான் மேற்கொண்டு நம்ம போய் சொன்னாதானே அவங்க வருவாவோ? எப்படி பேசிறவா? லெப்ப குட்டிட்டே கேட்டுட்டியாமா? லெப்ப குட்டி தான் சொல்லிட்டால அப்பா இது சொன்னாலும் எனக்கு ஓகேன்னு. அந்த சீவா பையன் ஒன்றும் வர்றத மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இஷ்டம் தான் அவள் இஷ்டம்ன்ட்டா. நீங்கள் வேற காட்டு டாக் வந்து கஷ்டப்படுதியே. திருப்பி ஏதாவது ஒன்றுல ஒன்று ஆயிட்டோன்னா அவள் கல்யாணத்தை பார்க்காமலே போயிடக்கூடாதே. அதுக்கு தான் நம்மளும் அவசரப்படுத்துதோ. சரிம்மா, அப்போ அடுத்த வாரத்துல ஒரு நாள் வந்து பூ வச்சுட்டு போக சொல்லு. அடுத்த வாரத்தில் இதட்ட முகூர்த்த நாள் வரும்லாங்க, அப்போ வந்து பூ வச்சுட்டு போக சொல்லதே. ஓகே சாரோ. அந்த பையனை பற்றி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல பையனும். ஆமாங்க, இங்கே ரொம்ப வருஷம் வெளிநாட்டில் இருந்திருக்கான். வெளிநாட்டில் ஏதாட்டும் சேட்டை கிட்ட பண்ணியிருப்பானோ? அங்கெல்லாம் சேட்டை பண்ணால் நம்ம கண்ட்ரி மாதிரி விட மாட்டாங்கம்மா, கொண்டு போட்டுருவாங்க. இங்கே தான் சேட்டை பண்ணுறவன், அயோக்கியதனம் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், எல்லா தப்பும் பண்ணுறவனும் ஜாலியாக தெரியிறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி, அப்போது அடுத்த வாரம் பூ வைக்க வர சொல்லிடுவோம். அப்புறம் ஒரு நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுருவோம்மா. ஓகே ஓகேம்மா, நான் பேங்குக்கு கிளம்புறேன். எங்க லஞ்ச் கொண்டு வந்திருந்தேன், நாளைக்கு லஞ்ச் கொண்டு வர மாட்டேன். நாங்க எல்லாம் நாளைக்கு பண்ண வீட்டுக்கு போறோம், அந்த நெட்டவெளிக்கு மாமியார் பண்ண வீட்டுக்கு. ஓகே சார் டார்லிங், நான் கிளம்புறேன். எங்க நானும் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேங்க, அர்ச்சனை பண்ணணும். ஓகே மணி, கோவிலுக்கு போ. நேற்று நைட்ல வந்து லெப்ப குட்டி முறக்கட்டையே சரியில்லையே, என்ன விஷயம் தெரியல. ஆபீஸ் முடிஞ்சு வரட்டும், கேட்கணும். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. எங்கேயோ கேட்ட குரல் போல இருக்க, யாருன்னு தெரிய மாட்டேங்க அடையாளம். ஐயோ இவளா குனிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிடும். மிஸ்டர் பிச்சைக்காரர், உங்க திருமுகத்தை காட்டுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரியோ எங்கேயோ கேட்ட மாதிரியோ இருக்கு. அட நம்ம அழகரே, என்ன தொழில மாத்திட்டு போல? சரோஜா, ரெண்டு காலும் முறிஞ்சிட்டு நீ நடக்கவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அந்த ஜாக்குலின், உனக்கு துரோகம் பண்ணம்லா, அது எனக்கு இப்படி நடந்துட்டு என் ரெண்டு காலையும் காரிய திட்டி பண்ணிட்டா. தரமான சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க ஜாக்குலின் அக்கா. ஆனா ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லல பாத்தீங்களா? என்ன கஷ்டமா இருக்கு எனக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு அதனால நான் உன்ட்ட எதுவும் பேச முடியாது. இருந்தாலும் கேட்க, ஏதாவது ஒரு ரூம் தனியா எடுத்து எனக்கு சாப்பாடு மட்டும் போட முடியுமா? உன் புருஷன்ட்ட சொல்லியே சொல்ல. நல்லா இருக்கும் போது என்ன ஆட்டம் ஆடுன, எல்லாரையும் என்ன பாடுபடுத்தின. இப்போ காடி அடைஞ்சு உடங்கினதுக்கு அப்புறமா நைஸா வரையோ? பிச்சை எடுக்கிறது ரொம்ப கேவலமாகவும் அவமானமாகவும் இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு. இல்லை உன் பழ கிடையாது எனக்கு கூட, நான் உட்காந்து வியாபாரம் பார்க்க. எனக்கு அந்த லாயர் புண்ணியமா வச்சு கொடுத்தது, உனக்கு தரணுமோ? நான் நீ பிச்சை எடு, உன் புத்திக்கு நீ பிச்சை எடுத்து சீரழிவேன். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு என் பிள்ளைகளோட காணுமே. பைத்தியம் பைத்திய மாதிரி என்ன தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பிச்சை போட வந்தேன், சில்லறலாம் வேண்டான்ட்டான். நான் அதனால தான் போறேன். எனக்கு இவன் யாருன்னே தெரியாது தாத்தா. யாழ்கிட்ட பேசுற வேலைலாம் வச்சுக்கூடாது. பிச்சை போட்டியா போயிட்டே இருக்கணும், பேச்சு கொடுக்குற வேலை வச்சுக்க கூடாது. நீ போயிருவ, அவன் அடி வாங்குவான் தெரியுமா? அடிப்பீரு? எதுக்கு அடிப்பீரு? தினமும் இவ்வளவு ரூபா பிச்சை எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா அடிப்பேன். அடுத்த ஆள்கள்ட்ட பேசுனா அடிப்பேன். நல்லா அடிச்சு பிச்சை எடுக்க வைங்க. சரி, இன்னும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். போயிட்டாரே பிச்சைக்காரரே, பாய். என்ன சிலமாக்கா திடீர்னு எல்லாரும் வர சொல்லி கூப்பிட்டியோ? அது ஒண்ணும் இல்ல, என் கல்யாண நாளுக்கு பாப்பா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தானே, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா?
நல்லா ஞாபகம் இருக்கே, உங்க பண்ண வீட பத்திரத்தை திருப்பி கொடுத்தாரு. அந்த பண்ண வீட்டை தான் எல்லாரும் நாளைக்கு பார்க்க போறோம். ஐயா, அத்தை பாட்டி பண்ண வீட்டை பார்க்க போறோம். அங்க பெருசாலாம் ஒண்ணும் இருக்காதுடி, நல்ல பழமையான வீடு, ஒரு ரெண்டு மூணு தென்னை மரம் உண்டு, நல்ல இளநீ குடிச்சிட்டு வருவோம். ஐ ஜாலி ஜாலி, அப்ப நாளைக்கு பண்ண வீடு சுத்தி பார்க்க போறோம். ஆமாட்டி, எல்லாரும் நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் இன்னைக்கு அதை முடிச்சிருங்க சரியா? ஐயா, அத்தை பாட்டி எவ்வளவு நேரம் போயிட்டு வர்றதுக்கு? காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்புவோம், சாயந்தரத்துக்குள்ள வந்துடலாம். பக்கத்து ஊர் தான், 3/4 மணி நேரம் ஆகும். சூப்பரா இருக்கும்க்கா, இதாட்டு காரு கீரு பிடிச்சு போவோம், இல்ல ஆட்டோ பிடிச்சு போவோம், நல்லா இருக்கும். ஆமா, வெளியே போய் 8 நாள் ஆச்சு, எங்கேயாட்டு சுத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமாட்டி, போயிட்டு வருணே, அதையும் அங்கே தட்டு சமைச்சு சாப்பிட்டு வருவோம், நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சரி சொல்லமாக்கா, எல்லாரும் போயிட்டு வருவோம்.